வெல்கம் டு தமிழ் டேக் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் சூர்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேம் பிளே வீடியோ என்ன பார்க்க போகிறோம், ஸ்டம்பிள் கேஸ் எப்படி ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ளே ஸ்டோரில் 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக டவுன்லோட் பண்ணேன். ஆனால் விளையாடும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. வெறும் 60 MB தான் கேமு. கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட்டோட கதை என்னென்னு பார்த்தலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய மேப்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஒவ்வொரு மேப்லேயுமே வந்து ஒவ்வொரு லெவல்ஸ் கொடுத்துருப்பாங்க. கடைசியில் வந்து ஃபினிஷிங், அதாவது ஃபினிஷிங் கேரியை கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம 32 பிளேயர்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 32 வந்து ஃபஸ்ட் லெவல் வந்து யார் ஃபினிஷிங், 16 பேர் யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்கள மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. 32 16 பேர் மட்டும் எடுப்பாங்க, மீதி 16 பேர் கழிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அந்த 16 பேர் இருப்பாங்க பார்த்திங்களா செகண்டாக, அவங்களுக்கு வந்து இன்னொரு மேப்லேருந்து லெவல் ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து எவன் ஃபினிஷிங் போகிறாங்களோ அதில் ஒரு 8 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலில் எவன் ஃபஸ்ட்டாக போகிறாங்களோ அவங்க தான் வின்னிங் அப்படின்ட்டு வருவாங்க. ஏன்னா ஃபைனல் போகிறக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எலிமினேட் ஆகி போயிடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போது இது என்ன மேப்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் இதில் வந்து அந்த க்ரீன் கலர் பிளாங்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் மட்டும் தான் நம்ம ஜம்ப் பண்ணி போகணும். அப்படி சப்போஸ் ரெட் கலர் இல்லைனா கீழே விழுந்துட்டோம்னா நம்ம வந்து எலிமினேட் ஆகிடுவோம். எலிமினேட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து நிறைய சான்ஸ் கொடுப்பாங்க, பட் ஆனால் எலிமினேட் பார்த்திங்கன்னா இங்கே 16 பேர் போயிட்டாங்கன்னா மீதி எல்லோரும் எலிமினேட் ஆகிடுவாங்க. இப்போ வந்து நான் குவாலிஃபை ஆகிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பெக்டேட் பண்ணலாம். அதாவது அங்கே போனதுக்கப்புறம் ஸ்பெக்டேட் பண்ணி பார்ப்பாங்க, மீதி பிளேயர்ஸ் யாராவது வர்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த ஸ்பெக்டேட் ஆப்ஷன் அது. இப்போ இந்த 32 16 வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. மைனஸ் பண்ணது போக மீதி 16 இருக்கும். இவங்களே நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா வேறு ஒரு மேப் வரும். இந்த மேப்பில் எனக்கு வந்து ஏதோ ஒரு கடல் மாதிரி என்ன ஒரு மேப் வரும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த மேப்பு. அதில் வந்து ஒரு மிஷன்ஸ் இருக்காது, அவங்க போடுற அந்த பாம்லேருந்து நம்ம தப்பிச்சு மட்டும் போனால் போதும். ஓகே, லோடிங் ஆகட்டும். இது வந்து ஃபுல்லாக நெட் கேம் தான், ஆன்லைனில் விளையாட முடியும், ஆஃப்லைன் விளையாட முடியாது. பார்த்தீங்கன்னா இது ஒரு மரக்கட்டையை வச்சு ஒரு தீவு மாதிரி கட்டியிருக்கானுங்க. சுற்றி ஒரு டைட்டானிக் போயிட்டே இருக்குது, டைட்டானிக் கப்பல். அதை சுற்றி சுறாமீன்லாம் நீந்திட்டுருக்கு. இப்போ வந்து அவனுக்கு வந்து ஒவ்வொரு குண்டாக வீசிகிட்டே இருப்பானுங்க. அந்த குண்டில் வந்து நம்ம வெடிக்காமல் தப்பிக்கணும். வெடித்தோம்னாலே எலிமினேட் ஆகி போயிடுவோம். நம்ம வெடிக்காமல் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கணும். இதோ நான் தான் நான் மேக்ஸிமம் ஓடுறனாலே அதிகமாக உளுந்துகிட்டே இருப்பேன். ஓடுறா கைப்புள்ள ஓடுறா மாப்பிள. பார்த்தீங்கன்னா இப்போ என் பக்கத்துலலாம் வந்து வெடிக்குது டமால் டிமில்னு, நம்ம தப்பிச்சிட்டே இருக்கணும். தப்பி தேடி தண்ணியில் உளுந்துட்டால் எலிமினேட் பண்ணிவிட்டுருவானுங்க. ஓடுறா. இந்த மிஷின் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா இந்த மேப் பார்த்திங்கன்னா இது கான்செப்டே தான், அவனுக்கு போடுற அந்த பாம்லேருந்து நம்ம தப்பிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 16 மீதி 8 தான் எடுப்பானுங்க, மீதி 8 ரிமைன் கழிச்சு விட்ருவானுங்க. அதில் நம்மளும் இருக்கும், கவலையப்பட வேணாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வா, இது ரொம்ப பெரிய மேப் தான். ஏன்னா லெவல்ஸ் போக போக கொஞ்சம் மேப்பில் நிறையா டஃப்பான இதெல்லாம் கொடுத்துட்றானுங்க. இது பார்த்திங்கன்னா வலிக்கிட்டே இருக்கும், மேப் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல நிற்காது. அதாவது வலிக்கிட்டே போகணும், நம்ம நிற்க முடியாது. பட்றா இதில் வலிக்கிட்டு விழுந்தோம்னு அவ்வளோதான். கொஞ்சம் கண்ட்ரோல் ஸ்டார்டிங்கில் பயமாக இருக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸு போய் விழுந்துருந்தா அவ்வளோதான். ஏன்னா வலுக்குது ரொம்ப, ஐஸ் பாலை வச்சு எல்லாமே வலுக்கிட்டு இருக்கு. பார்த்திங்க ஐஸ் பால்லாம் உருண்டுருக்கு. அதை வேறு வந்து எனக்கு நிறையா டைம் அடிச்சிடும், பாடுற அடிச்சு விட்டு போயிடுச்சு. டே 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 ஜம்ப் பண்ணு. இவன் வேறு வலிக்கிட்டு விழுந்துட்டே இருக்கான். என்னடா ஜோ இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஜம்ப் பண்ணு அடிச்சிட்டான்டா. நல்ல வேலை கம்பி இருந்தாட்டி தப்பிச்சிட்டோம். பார்த்தீங்களா எலிமினேட் பண்ணி விட்டானுங்க. இதில் வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி ஒருத்தான் அவன் தான் ஃபஸ்ட்டை வின் பண்ணான், மீதெல்லாம் எலிமினேட் ஆகிட்டாங்க. அந்த குறிப்பிட்ட டைமில் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக ஓடிடணும். ஃபஸ்ட்டாக ஓடிட்டோம்னாலே போதும், அந்த ஃபினிஷிங் லைன்லாம் போகணும் அவசியம் இல்லை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார் கிடச்சி, ஓ ஆட் வந்துருச்சு அதுக்குள்ளே, சாரி. இது வந்து ஆட் வரத்தான் செய்யும், வீடியோ ஆடெல்லாம் நிறையா வருது, அதெல்லாம் உங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ரிவார்டு கிளைம் பண்ண அப்படிங்கிற அம்சம் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் கிளிக் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லோ கலர் இருக்கிற அந்த வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் கட்டுற மாதிரி வரும். திரும்ப என்னடா அங்கேயே காமிக்குது அப்படின்னு சொல்லி நானும் போய் பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா கீழே இருந்துச்சு, கீழே இருக்குது பார்த்திங்களா ஸ்கின்னு போட்டு அதை கிளைம் பண்ணேன். பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஸ்கின் கிடச்சிருக்கு. ஸ்கின்னை வேறலாம் அவனோட கேரக்டர் மட்டும் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ அதை போய் நம்ம மாற்றிக்கலாம், அவனோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணிடலாம். கஸ்டமைஸில் கொடுத்து இங்கே கீழே இருக்க பாருங்கள். இது வந்து அவனோட கலர், அவனோட பாடி கலரில் மாற்றிக்கலாம். இது வந்து எமோட்ஸ், அது கீழே பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஸ்கின் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், நம்மளுக்கு இப்போ தான் கொடுத்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் ஒன்று போட்டுடலாம்.
பார்த்தீங்கன்னா இது வந்து நீச்சல் குளத்தில் அடிக்கிற மாதிரி இருக்குது. அவனோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு டஃப்பான மேப்பாக தான் இருக்கும். ஆனால் இதில் எப்படின்னு அவ்வளோ தூரம் போனேன்னு எனக்கே தெரியல. இதுலேயும் வந்து நம்ம தான் லீடிங்கில் போயிட்டுருந்தோம், கடைசி நேரத்தில் நம்ம கொஞ்சம் சொதப்பிட்டோம். எப்படின்னு பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சும்மா கும்பலாக ஒட்டு மொத்தமாக ஓடுறானுங்க. நான் இங்கே எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே ஓடிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, தமிழ் டெக்கிட்னு போட்டு அவன்தான் நான். இங்கே வேறு ரெண்டு டோரு போட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருந்துச்சு. நம்ம இந்த பக்கம் ஓடிடலாம், கொஞ்சம் தனியாக வருவேன் சொல்லி தனியாக வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேர்ந்துட்டானுங்க. ஜம்ப் பண்ணி ஓடு ஓடு ஓடு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அதிசயமாக இருந்துச்சு, எப்போ நம்ம இதுலேருந்து தப்பிச்சோன்னு நானே பார்த்தேன். வரவன் பின்னாடி வரவன் தள்ளி விட்டு ஓடிட்டான், ஜஸ்ட் மிஸ் இதுன்னு தப்பிச்சு. என்னடா இவன் உளுந்துச்சு ஓடுறான், உளுந்து உளுந்து எப்படியே ஓடிட்டோம். ஓகே இந்த இடத்துல வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் செத்துருப்பேன், ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸு கீழே விழுந்துருந்தா அப்புறம் நம்மளுக்கு முன்னாடியெல்லாம் ஓடிருப்பானுங்க. ஓகே அந்த ஸ்லைடையும் தாண்டி வந்தாச்சு, நம்ம வந்து அஞ்சாவதால் ஓடி வந்துட்டோம். இப்போ வந்து ஸ்பெக்டேட் ஆப்ஷன் வந்துடும், இப்போ வந்து நம்ம எனிமி வந்து ஸ்பெக்டேட் பண்ணிகிட்ருப்போம். எனிமின்னு சொல்ல முடியும், நம்ம மாதிரி ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸ் தான் அவங்களும். இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு மூணு மேட்ச் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸில் வந்துருந்தாங்க. அவங்க பேரில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒயிட்டி ஒயிட்டின்னு இருந்துச்சு. மேபி அவங்கள ஹிந்தி வாழாவாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு தமிழ் யூடியூபர்ஸாக இருக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன், ஏன்னா அவங்க பேர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே அதை விட்டுலாம். இப்போ வந்து ஃபில்டரிங் ஏரியா, அந்த ஃபில்டரில் வந்து 32 16 கழிச்சு விட்டுருவானுங்க. ஓகே 16 நம்மளும் இருக்கும், கவலை வேண்டாம். ஏ ஏ ஏ ஜாலி ஜாலி ஜாலி. ஓகே நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். நெக்ஸ்ட் மேப்பில் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு எனக்கு தெரில, பார்த்தா தான் தெரியும். இது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு மேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேப் தான். இதில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டாக வருவேன், ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி சும்மா ஓடிட்டே இருந்தேன், நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஓகே ஸ்டார்டிங்கில் நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு தெரியல வெளில நம்மளுக்கு முன்னாடி போனவங்கள உளுந்துட்டானுங்க. நான் உளுந்துருந்துச்சு ஓடினேன். 1001 படத்தில் நம்ம கார்த்தி சார் குழியிலேருந்து எஸ்கேப்பே ஓடுவார் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பறந்து பறந்து எப்படி ஓடி வந்துட்டேன். ஃபஸ்ட்டால் வந்து ரீச் பண்ணிட்டேன், நம்மளுக்குனே ரெண்டு மூணு பேர் ஓடி வந்துட்டானுங்க. ஸ்பெக்டேட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி பார்த்துருந்தேன், பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒருத்தர் நல்லா தான் ஓடி வந்துட்டுருந்தாங்க. ஒரு சிலர் வந்து கண்ட்ரோல் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும், அதனால் வந்து எல்லோரும் கீழே விழுந்துட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் நம்ம எதுவும் பண்ண முடியாது, கண்ட்ரோல் கொஞ்சம் பழகினீங்களா உங்களுக்கு ஈஸியாகிடும், ஃபஸ்ட்டாக ஓடிடலாம். அதே மாதிரி எல்லா மேப்பும் ஆண்டிங்கன்னா இந்த மேப் இப்படி தான் அப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போது 8 தான் இருக்கானுங்க. இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால் மாதிரி வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிளாக் தண்டரில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், பிளாக் தண்டர் ஒன்றரெலாம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளம் இது, ஃபினிஷிங் ஏரியா இங்கே தான் இருக்குது, ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டானுங்க போட்டு கீழே விழுந்துட்டேன். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு சரியில்லை, நம்மளுக்கு இந்த மூளை தான் கரெக்டு, இதில் தான் வாஸ்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜம்ப் பண்ணி வந்துட்டேன், நம்மளுக்கு என்ன போய் தண்ணியில் துளிச்சு விழுந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து இங்கே என்னமோ ட்ராங்குலினா மாதிரி இருக்குது, அதில் வந்து குதிச்சோடணும். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கடைசி நேரத்தில் தான் எனக்கு வந்து போய் நான் விட்டுட்டேன். ஸோ இடையில வந்து ஜம்ப் பண்ணனா குதிச்சு வெளியே விழுந்துடணும், இதில் வந்து போகும்போது பார்த்து தான் போகணும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக குதிக்கணும், நான் வந்து குதிக்கவே இல்லை, ரெண்டு மூணு அடியும் வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா பொந்தில் பூந்து வந்தேன், இதுலேயும் எஸ்கேப் போயிட்டேன். இந்த சுனாமி ஐ மீன் இதுனா சுழல்லேருந்து எஸ்கேப் போயிட்டேன். சுனாமி இந்த மாதிரியே இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுற ஏரியா. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கீழே விழுந்துட்டேன், கீழே விழுந்ததுக்கப்புறம் எலிமினேட் பண்ணி விட்டானுங்க. இதில் வந்து ஹோல்ஸில் விழுந்துட்டேன், கரெக்டாக வர முடியல, அப்புறம் எலிமினேட் ஆகி போயிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன், பாய் பாய். வீடியோ பிடிச்சா லைக் ஒன்று பண்ணிடுங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.